Hi friends, welcome back to Ponni Easy Cooking. Thanks for supporting our channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா பான்கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது பண்றது ரொம்பவே ஈஸி. நம்ம அதுக்கு ரொம்ப குறஞ்ச பொருள் வச்சு சீக்கிரமா நம்ம இத ரெடி பண்ணிடலாம். இது பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்பவே பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். இது பண்றதுக்கு ரெண்டு முட்டை எடுத்துக்கலாம். அதோட வெள்ளக்கரு மட்டும் சேர்த்துக்கணும். நான் மஞ்சள் கரு சேர்த்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். அப்போ வந்து அதோட அந்த முட்டை ஸ்மெல் ரொம்ப அடிச்சுது. அதுக்கு பதிலாக நீங்கள் மஞ்சள் கரு சேர்க்காம வெறும் வெள்ளக்கரு மட்டும் சேர்த்தாவே ரொம்ப சூப்பராக வந்தது. அதுக்கப்புறம் இது கூட 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் வெண்ணெய், உருக்குன வெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப திக்கான டெக்ஸ்சர் கிடைக்கும். கொஞ்ச நேரம் நல்லா ஓட்டிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு டெக்ஸ்சர் கிடைச்சதுக்கப்புறம் அதை ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 5 ஸ்பூன் ஒரு சின்ன கரண்டி, கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. ஸோ 5 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட், அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் இல்லாமலும் நான் செஞ்சேன், ரொம்பவே நல்லா வந்தது. பேக்கிங் பவுடர் சேர்த்தா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வயர் விஸ்க் இல்லைன்னா பரவாயில்ல, ஃபோர்க் இல்லை ஸ்பூன் எதனா எது இருந்தாலுமே அதால் நீங்கள் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாவே உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் வரும். 1 கப் பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தால் அதுலேயே அந்த டெக்ஸ்சர் வந்துடும். இது நான் கோதுமை மாவில் இதுக்கு முன்னாடி நான் செஞ்சுருந்தேன், அதுவுமே ரொம்ப நல்லா வந்தது. நான் அந்த கலருக்காக ஒயிட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு இருந்தால் அதுதான் நான் சாப்பிடுவேன்னா நீங்கள் அதில் கூட இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். இதில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், கொஞ்சமாக உப்பு. வெனிலா எசன்ஸ் தர சேர்க்கலனா பரவாயில்ல, உப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த அளவுக்கு டெக்ஸ்சர் இருக்கணும். நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி ஊற்றினா இட்லி மாவும் இல்லாமல் தோசை மாவும் இல்லாமல் நடுவில் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு தோசை பேன் வச்சுக்கலாம். அதில் 1 கரண்டி, கரெக்டாக 1 கரண்டி ஊற்றிக்கோங்க. நல்லா பெரிய கரண்டியில் 1 கரண்டி ஊற்றிட்டு நம்ம இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். தோசை தீத்துற மாதிரி தீத்தக்கூடாது. க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மினிட்லேயே நாம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க இவ்வளோ சூப்பராக நம்மளோட பேன்கேக் ரெடியாக இருக்குன்னு. ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம திருப்பி போட்டாச்சு, நம்மளோட ஃபஸ்ட்டு பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2nd 1 ஊற்றுறோம். நம்ம இந்த அளவுக்கு மாவு நான் சொன்ன எல்லா அளவுமே கரெக்டாக எடுத்தால் நம்மளுக்கு 5 பேன்கேக் கிடைக்கும். இப்போ 2வது இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் ரொம்ப நேரம் விட்டுட்டீங்க அப்படின்னா, ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அடிப்பக்கம் தீய ஆரம்பிக்கும். இது வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் அடுப்பு, அதுக்கு மேலே நீங்கள் வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் விட்டாவே ஒரு பக்கம் வெந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் நம்ம வேக வைக்கணும். பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. நம்மளோட பேன்கேக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இதில் நியூட்ரலா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஹனி யூஸ் பண்ணிக்கலாம். தேனுமே ரொம்ப நல்லா இருக்கும் பேன்கேக்குக்கு. ஸோ நான் சும்மா இந்த டோரா கேக் வரும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நியூட்ரலா சென்டராக ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லுமே அப்ளை பண்ணிவிட்டு நான் இன்னொன்று எடுத்து ஆட் பண்ணி டோரா கேக் மாதிரி கட் பண்ணேன். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம 2 கட் பண்ணால் நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் இது கூட ஹனி இல்லை நீங்கள் வேறு எதுவும் ஜாம் அந்த மாதிரி எதுவும் கூட நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்மளோட எம்மியான பேன்கேக்ஸ் ரெடி. இன்னும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு எதுவும் ரெசிபி செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களோட விஷ் என்னவோ அதை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். நான் அதையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.